சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை ஒரே நாளில் 40 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதனால் அதன் விலை 100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் உருளைக்கிழங்கு, தக்காளி ஆகியவற்றினுடைய விலையும் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், ஒரே நாளில் 40 ரூபாய் உயர்வதற்கு என்ன காரணம்? அபிநயா, குறிப்பாக இந்த கடந்த சில தினங்களாக காய்கறிகளின் விலை வந்து ஏற்றம் இறக்கமாக காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயம் ஒரு கிலோவிற்கு 40 ரூபாய் ஒரே நாளில் உயர்ந்து, நேற்று 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் இன்று ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு அரியலூர், பொள்ளாச்சி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சின்ன வெங்காயம் என்பது வரவழைக்கப்படுகிறது. தற்பொழுது வரத்து குறைவு, மழை மற்றும் பனி இந்த காரணத்தால் வரத்து குறைந்துள்ளது. இதனால் சின்ன வெங்காயத்தின் விலையானது ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. அபிநயா, குறிப்பாக அனைத்து அத்தியாவசிய காய்கறிகளும் சராசரியாக வந்திருந்தாலும் கூடுதலாக 1000 டன் அளவு என்பது கடந்த 15 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு சில காய்கறிகள் மட்டுமே விலை உயர்ந்திருக்கிறது. அபிநயா, கோயம்பேட்டில் வெங்காயத்தினுடைய விலை ஒரே நாளில் 40 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. சார்ந்த பல்வேறு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கன்னியப்பன்.